என கண்பானவர்களே, உபாகமும் 25:18 வாசித்து பாருங்கள். நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அமலேக்கியோட இன்னொரு ஹாபி பாருங்களேன், பலவீனரை எல்லாம் முதுகுல குத்துற துரோகம் என்ற ஒரு ஆவி. இது பொல்லாத ஆவி பாருங்க, முதுகுல குத்துறது. விடாய்த்திருக்கையில் சோர்ந்து போயிருக்கையில் பலவீனப்பட்டிருக்கையில் முதுகுல குத்துற சுபாவம் பாருங்க, துரோகம் என்ற ஆவி. பலவீனப்பட்டவர்களெல்லாம் தாக்குகிற ஒரு ஆவி. யுத்தத்தில் சோர்ந்து நிற்கும் போது முதுகில் வந்து குத்திடுறது. இது பொல்லாத பிசாசினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து இருக்கும்போது பலப்படுத்தணும். பலவீனரை தாங்குங்கன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு முதுகில் குத்துற ஆவின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோர்ந்து இருக்கும்போது, பலவீனப்பட்டிருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ உலக காரியத்திலோ சரீர பிரகாரமாகவோ முதுகில் குத்த துரோகம் பண்ணிடக்கூடாது. இந்த பொல்லாத ஆவியை அழிக்க மறந்துடாதீங்க. அப்படி இருக்கீங்களா, மாறப்பு கொடுங்க. இந்த துரோகமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. மண்ணின் ஆண்டத்தை கேளு. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் எப்படிப்பட்ட பொல்லாத அமலைக்கு நாவி அழிக்க மறக்காமல் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மாறப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.